வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு மை டியர் பிரபஞ்சா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூன்றாவது நாள் நடைபெற்ற கல்யாண நலங்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நலுங்கு அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து வச்சுருந்தோம். இதில் ரொம்ப சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கிராமத்தில் இருக்க எல்லாருமே இந்த நலுங்கில் வந்து கலந்துக்கிட்டு மனதார வாழ்த்தி எங்களை வழி எழுப்பி வச்சாங்க. பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு முதல்ல தம்பி அழைச்சிட்டு போய் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நலுங்க நல்லபடியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாமே பழனி கிளம்பி போனோம். இப்போ நாங்கள் விநாயகர் கோயில் கிளம்பிட்டோம். எனக்கு வந்து அப்பா இல்லாமல் எப்படி இந்த கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் உள்ளே இருந்துகிட்டே இருந்தாலும், என்னுடைய ஹஸ்பண்டோட சொந்தக்காரவங்க எல்லாருமே எனக்கு கல்யாணத்தை வந்து சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எங்கள் கிராமத்தில் இருக்க எல்லாருமே இந்த நலுங்கில் கலந்துக்கிட்டதோட கல்யாணம், ரிசப்ஷன், முக்கியமாக எந்தெந்த இடத்துல சொந்த பந்தங்கள் தேவையோ அத்தனை இடத்துலையுமே வந்து அதை பூர்த்தி செஞ்சாங்கன்னு தான் சொல்லணும். வீட்டுக்கு வந்தாச்சு. விளக்கை ஏற்றிட்டு அந்த பாயில் வந்து ஆல்ரெடி அரிசி போட்டு வச்சுருப்பாங்க, அது மேலே வெள்ளை துணி போட்டு தாய் மாமங்க எல்லாருமே வந்து உட்கார வச்சு நலுங்கு வந்து ஆரம்பித்தோம். நல்லபடியாக நலுங்கு நிறைவு பண்ணிவிட்டு வீட்லேயே கூறப்படவை, அதுக்கப்புறமா திருமாங்கல்யம் எல்லாத்தையும் வச்சு சாமி கும்பிட்டு கல்யாணத்துக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். மூன்றாவது நாள் நலுங்கு சிறப்பாக அமைந்தது. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேங்க. இவ்வளோ நேரமாக இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் எனது மன நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.